தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் டிஎன்வி செந்தில்குமார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது பாஜக ஆளும் மாநிலம் குறித்து ஒரு கருத்து ஒன்றை தெரிவித்தார். அந்த கருத்து இந்தியா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதனையடுத்து தர்மபுரி எம்பி செந்தில்குமார் தனது எக்ஸ் தளத்தில் தமிழில் முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து கூறிய நான் தவறான பொருள் அளிக்கும் வகையில் ஒரு சொல்லை பயன்படுத்தி விட்டேன், எந்த உள்நோக்கத்துடனும் அந்த சொல்லை பயன்படுத்தவில்லை, அது தவறான பொருள் தருவது என்பதால் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என தனது முகநூல் அதாவது தனது எக்ஸ் தளத்தில் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் பதிவு செய்துள்ளார். இந்த பதிவிட்டு 1 மணி நேரத்தில் ஏறத்தாழ 160,000 பேர் இந்த ட்விட்டை பார்த்திருக்கிறார்கள். மன்னிப்பு கோரி ஆங்கில மொழியில் அவர் ஒரு ட்விட் செய்திருக்கிறார். அந்த ட்விட்டையும் 1 மணி நேரத்தில் சுமார் 68,000 பேர் பார்த்துள்ளனர். இதில் 724 லைக்குகள் விழுந்துள்ளது. தமிழ் மொழியில் பதிவிட்ட ட்விட்டுக்கு 1450 லைக்குகளுக்கு மேல் விழுந்துள்ளது. ஏறத்தாழ 1 மணி நேரத்தில் 161,000 பேர் இந்த ட்விட்டை பார்த்துள்ளனர். தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் டிஎன்வி செந்தில்குமார் அவர்கள் ஏறத்தாழ 4.5 ஆண்டுகளாக பல்வேறு சர்ச்சைகள் சிக்கினாலும் இதுவரை அவர் எதிலும் மன்னிப்பு கோரியதில்லை. முதல் முறையாக தர்மபுரி எம்பி செந்தில்குமார் சமூக வலைதளத்தில் தான் பேசிய ஒரு சொல்லுக்காக மன்னிப்பு கேட்டது குறிப்பிடத்தக்கது. ஒரே ஒரு சொல்லில் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு தொலைக்காட்சிகளில் இவரது பேச்சு டிபேட்டாக வலம் வந்து கொண்டிருப்பது கூடுதல் தகவல்.